ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய இனிய உதய வேளையிலே இறை சன்னிதானம் சூழ்ந்து நிற்கும் இயேசுவின் அன்பின் இங்கங்களே, இன்று நாம் விழா கொண்டாடும் புனித சூசியப்பரின் பெயர் கொண்ட புனித மரியன்னை பேராலய புனித வின்சென்டிபோல் சபையினரின் பாதுகாவலர் புனித சூசியப்பர் ஒரு நேர்மையாளர். நேர்மையாளர் என்பவர் தாம் துன்பிட்டாலும் புறர் துன்புறுவதை விரும்பாதவர், எச்சூழ்நிலையிலும் பொறுமை பூத்தவர், யாரையும் தீர்ப்பிட விரும்பாதவர். தூய ஆவியாரால் கன்னித்தாயாரிடம் உருவான குழந்தை இயேசுவை தன் குழந்தையென ஏற்றுக்கொண்டு தம் மனைவி மரியாளையும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் கவனித்து கொண்டவர். இச்சூழ்நிலையிலும் தேர்ந்து தெரிந்து உண்மையை உணர்ந்து வாழ்ந்தவர். மா மனிதராம் புனித சூசியப்பரின் பெருந்தன்மையே திருக்குடும்பத்தில் தலைமையிடம் தந்தது. இப்புனிதரின் நாமம் கொண்ட புனித வின்சென்டிபோல் சபையினர் ஏழைகளுக்கு இறங்குதல் என்னும் தாரக மந்திரத்தை பின்பற்றி பணி செய்யப்படல் வேண்டும், யாரால் பணி செய்யப்படுவதல்ல என்ற வழியை பின்பற்றி இன்றும் சிறப்பாக பணிபுரிந்து வருவதற்கு புனித வளனாரின் பரிந்துரையும் காரணமாகும். இச்சபை கடந்த 118 வருடங்களாக சிறப்பாக பணிபுரிவதற்கு மூவர் இறைவன் எம்மீது காட்டி வரும் அருட்பொழிவிற்கும் பேரன்புக்கும் நன்றி புகழ் பாடுவதோடு தொடர்ந்தும் எம்மை பாதுகாத்து வழிநடத்தியுள்ள வேண்டி தொடர்ந்தும் இத்திருப்பலியில் இணைந்து இறந்து மன்றாடுகின்றோம். இறையேசுவிலே பிரியமானவர்களே, மீண்டும் இந்த புதிய நாளிலே இறைவனுடைய கல்வாரி பலியிலே கலந்து கொள்வதற்காக இந்த இடத்திலே ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்வதோடு இன்றைய நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி கொள்வோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவோர், பயணம் செய்வோர், தேவையிலே இருப்போர், நோய் நொடியினாலே வாடுவோர், இவர்களுக்காகவும் மன்றாடி கொள்வோம். மேலும் இன்றைய நாளிலே புனித யோசேப்பினுடைய பெருவிழாவை அன்னியாம் திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றாள். இவர் தன்னுடைய வாழ்வினாலே ஒரு முன்மாதிரியான குடும்பத் தலைவராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து சென்றவர். ஆகவே இவரது வாழ்வு எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. அவரை பின்பற்றி நாங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவனிடம் வரம் கேட்பதோடு இவரது பெயரை தாங்கியவர்களாக நமது பேராலயத்திலே இயங்கி வருகின்ற வின்சென்டி போல் சபையினருடைய பெருவிழாவாகவும் இருக்கிறது. அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியூடாக கொண்டாடி கொள்ளுவோம். இன்றைய நாளிலே கலிஸ்கன் என்பவர் தன்னுடைய 17வது பிறந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார். இன்னும் ஒருவர் வேலை கிடைத்தமைக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார். இவர்களை இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். உலகிலே வாழ்ந்த பொழுது வாழ்ந்து இறந்து போன செபஸ்டியன், லூசியன், புவிராயசிங்கம், தியானியஸ், அந்தோனி பிள்ளை, பெற்றிமா, அலெக்ஸ், ரோஸ், கிறிஸ்டியன், பிலிப், ஞானராஜ், பூமணி இவர்களுடைய ஆண்மலை பாய்ச்சிக்காகவும் மன்றாடி கொள்ளுவோம். இவர்கள் இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது அறிந்தும் அறியாமலும் இறைவனுக்கு எதிராக காட்டிக்கொண்ட பாவங்களை இறைவன் தாமே மன்னித்து நித்திய வான்வெட்டிலே இவர்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், மாற்றில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படுத்தீரே. அவருடைய பெருந்துரையால் உமது திருவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றச் செய்வீராக. மோடு தூயாவியார் நொன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2வது நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திருவசனங்கள் 4-5, 12, 14, 16. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரிசை நான் நிலைநாட்டுவேன். எனது பேருக்காக கோயில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரிசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக அவனது மணிபரவு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது மணிபரவு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது மணிபரவு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்று நிலைக்கச் செய்வேன். உன் அரியணை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்று நிலைத்திருக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். எதிர்நோக்குமிடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இறைவசனங்கள் 4:22 வரை. சகோதர சகோதரிகளே, உலகம் அவருக்கு உரிமை சொத்தாகும் எனும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பதால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லோருக்கும், திருச்சட்டத்தில் உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரை போலவே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரிமையது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் தாம் அனைவருக்கும் தந்தை. எனின் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினன் எண்ணற்றவராய் இருந்தார் என்னும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்றும் எதிர்நோக்கும் இடம் இல்லாதது போல் தோன்றினாலும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காப்பது போல ஆண்டவர் நம்மை ஆண்டவரே, மதில்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர் அவர்கள் இந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவை. யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் ஜோசேப்பு, மரியாவிடமிருந்து பிறந்தவரே கிறிஸ்து எனும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் ஜோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்தார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபை சூசியப்பருக்கு விழா எடுத்து மகிழ்கின்றாள். யார் இந்த சூசியப்பர்? இவரது வாழ்வு எவ்வாறு இருந்தது என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, நாங்கள் அனைவருமே அறிந்ததொன்று, இயேசுநாதருடைய வளர்ப்பு தந்தையாக இருந்தவர் சூசியப்பர். ஆனால் திருவிவிலியத்தை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது, சூசியப்பர் பேசிய எந்த ஒரு வார்த்தையையும் நீங்கள் திருவிவிலியத்திலே காண முடியாது. அவர் எந்த ஒரு வார்த்தையும் பேசியதாக அங்கு அடையாளம் இல்லை. மீண்டுமாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய 12வது வயதிலே காணாமல் போன பொழுது கன்னிமரியாளோடு சேர்ந்து தேடுவதை பார்க்கின்றோம். கன்னிமரியாள் சொல்லுகிறாள், நானும் உன் தந்தையும் மிகுந்த வேதனையோடு உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே. அதுதான் சூசியப்பரை பற்றி சொல்லுகின்ற இறுதி வார்த்தையாக இருக்கிறது. அதன் பின்னர் அவரை பற்றி சொல்லப்படவில்லை. இயேசுவிலே பிரியமானவர்களே, இவர் ஒரு நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மரியாள் தூய ஆவியால் கருவுற்றிருக்கின்ற பொழுது அவளை மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகின்றார். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், மரியாள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். எனவே நீர் அவளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். உடனடியாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு நீதிமானாக எங்கள் முன்னே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஒரு குடும்ப தலைவராக, குடும்பத்தின் நல்ல தலைவராக அவர் எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை ஏறுவது கொல்ல தேடுகின்ற பொழுது ஆண்டவரின் தூதர் சொல்லுகிறார், நீர் அவரை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போம். ஆண்டவரின் தூதர் சொன்னதையெல்லாம் அவர் செய்தார். இவ்வாறு தான் அவருடைய வாழ்வு இருந்தது. அவர் எதையும் பெரிதாக பேசவில்லை, தன்னுடைய செயலிலே அனைத்தையும் காட்டினார். இயேசுவிலே பிரியமானவர்களே, நாங்களும் இவரை போல வெறுமனே பேசிக்கொண்டிருக்காமல் எங்களுடைய வாழ்வினாலே அதை வெளிப்படுத்த இறைவனிடம் வரம் கேட்போம். அவரை போல நாங்களும் சிறந்த நீதிமான்களாக மாற வேண்டும். அவரை போல நாங்களும் சிறந்த தலைவர்களாக இருக்க வேண்டும். அவரை போல நாங்களும் இறைவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் நாங்களும் ஆண்டவர் இயேசு காட்டுகிற வழியிலே நடந்து செல்ல முடியும். இன்றைய நாளிலே நம்முடைய பங்கிலே வின்சென்ட் டி பால் சபையினர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த சூசியப்பருடைய பெயரை தாங்கியவர்களாக அவர்களது பந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அவர்களது வாழ்வும் இவ்வாறு நேர்மையான இறைவனுக்கு செவிசாய்க்கின்ற வாழ்வாக இருக்கிறது. அவர்கள் இறைவனுடைய வழியிலே சென்று இந்த மக்களுக்கு உதவி செய்கின்றவர்களாகவும் இறை பணியை செய்கின்றவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தொடர்ந்தும் அந்த தங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியூடாக மன்றாடுவதோடு நாங்களும் இவரை போல வாழுவதற்கு இறைவனிடம் வரம் கேட்போம். அனைவரும் எழுந்து நின்று எமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே அந்த இடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடும் ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியாய் கனிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக ஓஞ்சியோபிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மரணிகளின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளில் எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிக்கும் நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவரிவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்துவர் வழிவரும் திருவருளை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். நம்பிக்கையோடு நமது தேவைகளை இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். நல்லாயினாகிய இயேசுவே, அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் என மொழிந்தவரே, உமது மறையுடலாம் திரு அவையை வலுவா வரம் கொண்டு வழிநடத்தும் திருத்தந்தையையும் அவரோடு இறையாட்சி பணியில் கரங்கொடுக்கும் ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரையும் தூய ஆவியாரின் வரங்களினால் நிரப்பி வழி நடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, எமது பங்கில் பிறரன்பு பணியில் இணைந்துள்ள புனித வின்சென்ட் டி பால் புனித சூசியப்பர் பந்தியினரின் கடந்த 118 ஆண்டுகளாக ஏழைகளுக்கு இறங்குதல் என்ற ஆன்மீக பிறரன்பு பணிக்காக நன்றி கூறுவதோடு இவர்களது பணி ஆர்வத்துடன் தொடரவும் வேண்டிய உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்தியருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்மைத்தனத்தின் ஊட்டே இறைவா, சின்னம் சிறியவர்க்கும் ஏழைகளுக்கும் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என மொழிந்தவரே, எம் மத்தியில் ஏழை சிறார்கள், விதவைகள், அனாதைகள், வயோதிபர்கள், வலுவிழந்தோர் படும் இன்னல்களை கண்டும் காணாது நடைப்பிணமாக நடமாடாது இத்தவக்காலத்தில் நாம் செய்யும் ஒருத்தல் முயற்சிகள் ஏழைகளுக்கு மீட்பின் காலமாகி அவர்களின் மகிழ்வினில் இயேசுவை கண்டு நாம் மனம் மகிழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மௌனமாக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் அணைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித தியாவேனை திண்ணலுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தெடுத்த முடிய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல் இருப்பது காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்தில் தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வர்மளவும் உமது ரப்பினை அறிக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் ரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களே ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகியனவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வை பங்குகொள்ளும் தகுதி பெற்று உந்தர் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நான் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்படி மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மரியின் விருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வாக்கை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, உம் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையாளி குடும்பத்தை பாதுகாத்து உம்மருட்கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லாம்பல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மது பரிசுத்த பத்தினியின் உதவியை மன்றாடிய பின்பு உம்முடைய அடைக்கலத்தை நம்பிக்கையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். உம்மை மாசுலா கன்னிகையாகிய தேவதாயாடன் ஐக்கியப்படுத்திய அந்த நேசம் மூலமாக மன்றாடுவதும் அன்றி, குழந்தையாகிய இயேசுநாதரை அரவணைத்த பிதாவின் நேசம் மூலமாகவும் இயேசு கிறிஸ்நாதர் தமது இரத்தத்தினால் அடைந்து கொண்ட சுதந்திரத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு தற்காக்கவும், எங்கள் தேவைகளில் மது வல்லமையை கொண்டு எங்களுக்கு உதவி புரியவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஓ சேவ திருவுளத்தால் திவ்ய குடும்பத்துக்கு காவலாக தெரியப்பட்டவரே, இயேசு கிறிஸ்நாதருடைய உத்தம குடும்பத்தை தற்காத்தருளும். அன்பான பிதாவே, சகல விதமான ஒழுங்கினங்களிலும் கேடுகளிலும் தவறுகளிலும் நின்று எங்களை விலக்கியருளும். எங்கள் ஆபத்துக்களில் அதிக பலமும் தஞ்சமும் ஆனவரே, பிசாசுகளுடன் போர் புரிந்தும் இந்த வேளையில் மோட்சத்தில் நின்று எங்களை கண்ணோக்கும். பாலகர் இயேசுவை பெருந்தீங்கில் நின்று இரட்சித்தது போல் சர்வேசனுடைய பரிசுத்த திருச்சபையை சதிகார சத்ராதிகளிடமிருந்தும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்தருளும். உமை கண்டு பாவித்து உமது உதவியால் தியாபரிக்கப்பட்டு பரிசுத்தராய் ஜீவிக்கவும் நித்திய மோட்சார்ந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது இடைவிடாத அடைக்கலத்தில் வைத்து காப்பாற்றியலும். ஆமீன். yang mulia, Arisuddhanak Karunaikku, Bhaktiyaay Aaradhane, Nidhi Sayam Purivu, Nidyastuti mulia, Arisuddhanak Karunaikku, Bhaktiyaay Aaradhane, Nidhi Sayam Purivu. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.